வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான சிக்கன் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, ரசம் சாதம், சாம்பார் சாதம், பிளெயின் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ அந்த சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த மசாலா நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனால் தான் மசாலாவோட வாசனையெல்லாம் நல்லா இறங்கும். அதுலேயே ஒரு 3 பிரிஞ்சியலை சேர்த்துக்கிறேன். நம்ம இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பச்சை மிளகாய் மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நமக்கு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும். அப்போ தான் நமக்கு சிக்கன் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெங்காயம் நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற அளவு வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மேஷாகி குழஞ்சி வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். நான் தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன், வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் நல்லா குழஞ்சி வதங்கும். நீங்கள் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதிலேயே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம தயிர் சேர்த்து செய்யும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு வெந்து வரும்போது. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதிலேயே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் போடும்போது பார்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கனை சேர்த்துட்டு நல்லா 1-5 நிமிஷம் இந்த நம்ம மசாலாவில் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா எல்லா சிக்கன்லேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம சிக்கனை 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். பாருங்கள், சிக்கன் சேர்த்து நான் 5 மினிட்ஸ் வதக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்க்காமல் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி வெளியில் வரும், அது வரைக்கும் 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் வெளில வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது வெளியில் வர்ற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி ஜாஸ்தி வேண்டியில் 1/2 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா, கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் ட்ரையாக எடுக்கிறதால கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு சிக்கன் வேகணும், மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி சிக்கன் கொஞ்சம் வெந்து வந்திருக்குது. நமக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தொக்கு மாதிரி இருந்தால் பிடிக்கும், அது மாதிரி இருக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்க போகிறேன். பாருங்க, நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. நமக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையான டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்க போகிறேன். பாருங்கள், சுத்தமாக நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு நமக்கு சிக்கன். இப்போ நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். நம்ம நீங்கள் பெப்பர் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கதால் இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் நமக்கு ரசம் சாதம் பிளெயின் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா பெப்பர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டால் நமக்கு ரொம்ப டேஸ்டான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.